हेलो वेलकम टू मीनास किचन तांग्राम रेसिपीज இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டேஸ்டியான சைடு டிஷ் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா வகையான ரைஸ் ஐட்டम्सக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கேரட் தோரல் கேரட் வச்சு நம்ம நிறைய பண்ணுவோம் சாலட் பண்ணுவோம் கேரட் வச்சு கூட்டு பண்ணுவோம் எல்லாத்துலயுமே போடுவோம் கேரட் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ல நம்ம ஃபுட் ஐட்டम्सல கேரட் போடுவோம் கேரட் ரைஸ் எல்லாம் கூட பண்ணுவோம் அதே மாதிரி இன்னைக்கு கேரட் தோரல் இது மோர் ஆர் லெஸ் லைக் கேரட் கறி தான் பட் தோரங்கிறது என்னன்னா வெஜிடபிள் வந்து நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணிட்டோம் அது ரொம்ப கேரளால வந்து ரொம்ப ஃபேமஸ் தோரங்கிறது இங்க கேரளால எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு வெஜிடபிள் வச்சு தோரன் பண்ணிருக்கேன் அப்படிம்பா என்னன்னா வெஜிடபிள் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸா கட் பண்ணிடுவோம் அதுல தேங்காய் திருகி போட்டுப்போம் பருப்பு போடுவோம் இதுதான் தோரங்கிறது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம எப்படி வெஜிடபிள் வந்து இந்த உசிலிக்கு எல்லாம் கட் பண்ணிப்போம் இல்லையா வெஜிடபிள் பொடி பொடியா கட் பண்ணிப்போம் பீன்ஸ் உசிலி கொத்தவரங்காய் உசிலி அதுக்கெல்லாம் அதே மாதிரி இதுக்கும் பொடி பொடியா கட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி குட்டியா கட் பண்ணிட்டு நம்ம நார்மலா எப்படி கறி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிருந்தான் இதுக்கு பேரு தோரன் அப்படின்னு சொல்றாங்க கேரளால நம்ம கேரட் கறின்னு சொல்லிக்கலாம் நிறைய பேர் கேரட்டை பொரியல்னு சொல்லுவா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இன்னைக்கு அந்த கேரட் தோரன் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாம் இன்னைக்கு நான் மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி ரெண்டு கேரட் எடுத்துட்டு இருக்கேன் அதைதான் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளவு பொடிசா மேக்சிமம் நம்மளால எவ்வளவு குட்டியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியா கட் பண்ணிக்கணும் தோரன் பண்றதுக்கு இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா அதுக்கு பாசி பருப்பு வேணும் பாசி பருப்புங்கிறது ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நம்ம என்ன குவான்டிட்டி ஆஃப் கேரட் எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சமா பாசி பருப்பு எடுத்துக்கணும் தேங்காய் சோ மெயின் இன்கிரீடியன்ட்ங்கிறது கேரட் பாசி பருப்பு தேங்காய் இதுதான் மெயினான இன்கிரீடியன்ட் தோரன் பண்றதுக்கு ஆக்சுவலி கோகனட் ஆயில் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கேரளா ஃபுட் அப்படிங்கிறதுனால கேரளால மேக்சிமம் எல்லா ஃபுட்டுமே அவ கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ணுவா சோ இன்னைக்கு நான் கோகனட் ஆயில் எடுத்துட்டு இருக்கேன் தாளிச்சு கொடுறதுக்கு கடுகு மத்திரம் தான் பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு ரெண்டு கேரட் எடுத்துட்டு இருக்கேன் இந்த சைஸ்க்கு சோ நான் ஒரு மூணு இந்த லாங் இந்த மாதிரி ஒரு இந்த லைன் லெங்க் உள்ள பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய இப்படி குட்டி குட்டியா நாலா வகுந்து பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோ மெயினான இன்கிரீடியன்ட் இதுதான் இப்ப நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாம் இப்ப நம்ம ஸ்டவ் பத்த வச்சிருந்த இரும்பு சட்டி அடுப்புல வச்சிருக்கேன் ஆஸ் யூஷுவல் நான் வந்து இரும்பு சட்டி தான் எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கும் இதுல ஒரு 2 ஸ்பூன்ஸ் கோகனட் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதுல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு வெடிச்ச அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட் இதுல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அது கூட இந்த கிரீன் சில்லிஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டுடலாம் இதுல என்ன பண்ண போறோம்னா துளியோண்டு வாட்டர் நம்ம எடுத்துருக்கிற கேரட் வேகணும் அதுக்காக கொஞ்சமா வாட்டர் பாசி பருப்பு பாசி பருப்பு நம்ம என்ன குவாண்டிட்டி ஆஃப் கேரட் எடுத்துக்கிறோமோ வெஜிடபிள் எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கணும் இதை எப்பவுமே ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் குயிக்கா வெந்துடும் தோரன்கிறது என்ன ரொம்ப குட்டியா கட் பண்ணியிருக்கோம் வெஜிடபிள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்ப நான் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுத்து நல்லா மிக்ஸ் ஆகி எல்லோயிஷா இருக்கு பாக்குறதுக்கே கேரட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் டேஸ்டுக்கு தக்கன சால்ட் எப்பவுமே கொஞ்சமா தான் போட்டுக்கணும் கேரட் வந்து எப்பவுமே ஸ்வீட் வெஜிடபிள் ஸோ நம்ம ரொம்ப சால்ட் போடணும்னா சால்ட்டி ஆயிடும் கறி எப்பவுமே இந்த தோரன்லாம் பண்ணும்போது ஹை ஃப்ளேம்ல வச்சு தான் பண்ணணும் அப்போதான் குயிக்காக காய் நல்லா வெந்து கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா அது தண்ணியை குடிச்சுட்டு சாப்பிடும் போது சதக்கு சதக்குன்னு இருக்கும் கறியோட டேஸ்ட் மாறி போயிடும் நமக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம விட்ட வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு கறி நல்லா வெந்துடுச்சு கேரட் வந்து பாருங்க கேரட் நல்லா வெந்திருக்கு தோரன் ஆல்மோஸ்ட் 90% ரெடி ஆயிடுச்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து குழஞ்சு போயிடக்கூடாது எப்பவுமே அப்படியே ஒன்று ஒன்றா நிற்கணும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் இதில் நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிட்டுலாம் தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்தா போறோம் தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா கருகப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம் ஜஸ்ட் கருவேப்பிலையும் கொத்தமல்லியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம டேஸ்டியான கேரட் தோரன் ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே ஒரு பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம்
நம்ம இப்ப சூப்பர்பான ஹெல்தியான கேரட் தோரன் ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலி கேரட் வந்து ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. மோரோவர் பாசி பருப்பு போடுறோம் இல்லையா, பாசி பருப்பும் மூங்க தால் வந்து ரொம்ப குட் ஃபார் ஹெல்த் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே இந்த கேரட் தோரன்ல நம்ம நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது என்னன்னா, வாட்டரை வந்து கொஞ்சம் கம்மியா விட்டுக்கணும் கேரட் வேக வைக்கும் போது. இப்படி கேரட்டும் நமக்கு தனித்தனியா இருக்கணும். அந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதுவும் தெரியுறதா, நல்லா வெந்தும் இருக்கணும், குழஞ்சிடவும் கூடாது. நம்ம அந்த கேரட்டும் நமக்கு வாயில கிடைக்கணும், அந்த பாசி பருப்பும் நம்ம சமைக்கும் போது கிரன்ச்சியா நமக்கு கிடைக்கணும். அப்பதான் அந்த கேரட் தோரனோட டேஸ்ட நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும் எல்லாருமே. கேரட் வச்சு நம்ம நிறைய பேர் சாலட் பண்ணுவோம், கறி பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம், ஜூஸ் பண்ணுவோம் கேரட் வச்சு. கேரட் வந்து எல்லாமே ரொம்ப ஹெல்தி தான். கேரட்ல சாப்பிடுற எல்லா ஃபுட்டும் ஹெல்தி ஃபுட். ஸோ அந்த கேரட் தோரம் வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஈவன் கர்ட் ரைஸ்ல இருந்து சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ், எல்லாத்துக்குமே சூப்பர்பா இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த தோரம் டேஸ்டியா இருக்கும். அது நம்ம அந்த பச்சை மிளகா போடுறோம் இல்லையா, ஸோ அந்த கேரட்டோட ஸ்வீட் அந்த பச்சை மிளகாயோட காரம் ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோரன் இது. இது எல்லாருமே அவ ஆத்துல ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.